ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன், பாருங்கள். முதல்ல பின்பக்கம் முடிச்சுருக்கோம் இல்லையா, அதனால் பின்பக்கத்துக்கு உண்டான அளவை அப்படியே வச்சு மார்க் பண்ணுறோம். இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இதை அப்படியே வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ கை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொக்கி பக்கத்துக்குண்டான அளவு கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இதை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். விபீஸ்க்குண்டான அளவு விபீஸ். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நான் தையல் பிடிக்கிறது, நாலு தையல் வரும் இல்லையா, அதை எப்படி பிடிக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இந்த பீஸுக்கு இந்த பீஸுக்கு தான் ஜாயின் பண்ணணும். இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுவும் இதுவும் தான். சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான், இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.